Hi friends, welcome to my channel. Number in the video la, or written gift kudukkuradhukku or chinna tray da paakaporom. Idu square type la varum. Actually na podra chinna chinna gift item ellame vandu enakku order varradhu da vandu ungalku na potu kaamikiren. Iduvum vandu marriage ku or 10 number vandu idhe mari tray vandu color color la potu thara sollirukanga. Na vandu onnu vandu ungalku video potu kaamikiren. உங்களுக்கு இந்த ட்ரே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நமக்கு வெஜிடபிள் வெச்சுக்கலாம் மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கலர் சாய்ஸ் பண்ணிருக்கேன் red and green இது நான் மெஷர்மென்ட் எவ்வளவு எடுக்கறேன் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் red கலர்ல 8 வயர் எடுக்க போறேன் red கலர்ல 8 வயர் ग्रीन कलर आर वयर वो वयरो मेशरमेंट पाती मूं अड़को ना और स्केल ना इत एंडिंग वन टाइम ना अलिया वन टू थ्री फोर सिक्स वर व नम्बर मेशर पड़ी कट पड़ा இதுக்கு மேல நம்ம ஸ்கேல் வச்சு அளக்க வேண்டாம் இந்த வயர்லயே வந்து நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம் எல்லா வயரையும் ரெண்டு மூணு நாலு रेड कलर एट वायर कट पड़े இதே அளவு மெஷர்மென்ட் எடுத்து நம்ம வந்து green wire ல 6 வயர் கட் பண்ணிக்கலாம் ना ग्रीन आर वायर कट पन्ते टोटल नम्ब वंदु 14 वायर कट पन्नीरुकोम मून रेडी ला इप्पो नम्ब इप्पो बेस पोड़ स्टार्ट पन्नलाम बेस पोड़ुरतुक्कु पातिंगना ना वंदु ग्रीन वायर दान एडुक्करेन ग्रीन वायर वंदु नम्ब साइड ला एव्वलवु विड पोरोना नम्ब ओरु अडि मट्टुम विट्टा पोदुम साइड वाल इरुक्कुम इल्लैया अदुक्कु नम्ब वंदु ओरु अडि दान विड पोरोम ஒரு அடி மெஷர் பண்ணி ரன்னிங் வயர் அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ண பக்கம் கீழ இருக்கு நம்ம மெஷர் பண்ண பக்கம் மேல இருக்கு நம்ம レッドல வந்து 8 வயர் கட் பண்ணோம் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் ரன்னிங் வயர் வச்சு 4 வயர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப் போறேன் நான் வந்து சரி சமமா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்படி மேல் பக்கமா வச்சு ரன்னிங் வயர் இப்படி மேல மடிக்கிறோம் இந்த レッド கலர்ல கீழ இருக்கிற வயரை अभी लुक क्रियेट आटे नाट पड़े वयर वो ईक्वल चेक पड़ा अप अंड डोल ईक्वल चेक पड़े मेतड नाल वयर जॉन पड़ा रन्िंग वयर इप्ली रन्िंग वयर इप्ली फोल्ड पड़े नम्ब मेशर पड़ वयर मेल व रनिंग वयर वयर के मेल अभी वे कीलिया अंत रेड कलर वयरे लुक कुछ नाट टाइप नम्बर नया रनिंग वयर वोटर
இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஒரு நாட் போட்டவுடனே ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும்னா, ரெண்டு பக்கமும் ஒயர் ஈக்குவலாக இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு லைன் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்ம அதை செக் பண்ணணும். இப்போ ரெட் கலரில் நான் 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம க்ரீனில் வந்து 6 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை வரிசையாக ஜாயின் பண்ணிடலாம். நான் ஒரு கட் பண்ண ஒயர் எடுக்கிறேன், ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். ஈக்குவலாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மடித்து கட் பண்ண ஒயரை இது மேலே வைக்கிறேன். ரன்னிங் ஒயர் அந்த மேலே ஒயரில் இப்படி வைக்கணும். கீழே இருக்க ஒயரை இந்த லுக்குள்ள கொடுத்து நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி 6 ஒயரையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 6 க்ரீன் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், மீதி 4 ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம 8 ரெட் கலர் ஒயர் கட் பண்ணோம், 4 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த சைடு. நம்ம இப்போ எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சைடில் இங்கே விட்டோம் இல்லையா ஒரடி, அதே அளவு மெஷர் பண்ணி சைடில் இங்கே கட் பண்ணிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பேஸ் எப்படி போட்டிருக்குமோ அதே மாதிரி தான் வந்து, நம்ம ஒயர் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம பேஸ் போட போகிறோம். இப்போ 6 லைன் வந்து நம்ம இது கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 6 லைன் வந்து இது நடுவில் வர மாதிரி போட்டுட்டு
பேஸ் வந்து 14 லைன் போட போறோம் இந்த பக்கம் 4 லைன் வந்து レッド அப்புறமா இந்த பக்கம் 4 லைன் レッド ஃபர்ஸ்ட் கிரீன்ல இதுல 6 இருக்கு இல்லையா அதே மாதிரி பேஸ்ல வந்து 6 லைன் போட்டுறலாம் இது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட் இந்த லைன்ல இருந்து 2 லைன் இந்த பக்கம் போட போறேன் அதுக்கு அப்புறமா இப்படி டர்ன் பண்ணி இந்த பக்கம் 3 லைன் போட்டுக்கலாம் சைடு எவ்வளவு விட்டமோ அதே மெஷர் பண்ணிட்டு வரிசையா போட ஆரம்பிக்கலாம் இப்போ ஈக்குவலா இருக்கா நீங்க பார்க்க வேண்டாம் நான் இப்போ ஒரு லைன் ஃபுல்லா போட்டுட்டேன். நம்ம சைடுல எவ்வளவு விட்டமோ அதே அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு லைன் போட போறேன் இந்த கிரீன் வயர் வச்சு இந்த சைடு. இந்த ட்ரை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியா போட்டுறலாம் நீங்க ஃபர்ஸ்ட் கூட போட கத்துக்கறீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நீங்க போட கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பெரிய பெரிய கூட போட்டிங்கன்னா உங்களால ஈஸியா போட முடியும் இது வந்து ரிட்டர்ன் gift-க்காக தான் இது கேட்டிருக்காங்க உங்களுக்கும் வந்து யாருக்காவது ரிட்டர்ன் gift கொடுக்கணும் அப்படின ஐடியா இருந்ததுனா இது மாதிரி போட கத்துக்கோங்க இல்ல நீங்க நிறைய கூட போடுவீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மீதி ஒயர்ல நீங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் சாய்ஸ் பண்ணி போடலாம் ரொம்ப அழகா இருக்கும் இது வாங்குறவங்களுக்கு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிப்பாங்க இது நார்மல் நாட்லயும் போடலாம் சிவன் கண்ணலயும் போடலாம் நான் ஏற்கனவே பெரிய ட்ரே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது வந்து அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது நம்ம அர்ச்சனை தட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போயும்போது தேங்காய் வத்தல பாக்கலாம் எடுத்துட்டு போறோம் இல்லையா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம் வைப்போம் இல்லையா அது மாதிரி எல்லாம் போட்டு நீங்க வெச்சுக்கலாம் நம்ம கடையில ட்ரே வாங்கி நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நம்ம போட கத்துக்கிட்டு இது மாதிரி நம்மளே யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது வாங்கி கொடுக்கறதும் அந்த பர்பஸ்ல தான் வந்து வாங்கி தராங்க gift கொடுக்கிறது ரிட்டர்ன் gift இதாவது மேனுவலா செய்யற gift கொடுக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் இல்லையா நான் இந்த பக்கம் மூணு லைன் போட்டேன்
நம்ம இப்ப என்ன பண்ணப் போறோம் அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம் டர்ன் பண்ணி இந்த பக்கம் 3 லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் 6 லைன் போட்டுட்டேன் green wire வச்சு 6 லைன் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணப் போறோம் இந்த பக்கம் red colorல 4 லைன் இதல போட்டுருக்கோம் இல்லையா ஜாயின் பண்ணிருக்க மாதிரி இதல எப்படி ஸ்கொயரா 14 க்கு 14 நம்ம ஸ்கொயரா வந்து பேஸ் போடப் போறோம் இப்போ வந்து ரன்னிங் wire வச்சு 4 லைன் வந்து இங்க red போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கம் 4 லைன் போடலாம் இப்ப சைடுல எவ்வளவு விட்டுமோ அதே அளவு விட்டுடலாம் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம இது ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி ரன்னிங் வயர் வச்சு இந்த 14 நாட்லயும் வந்து நாட் போட்டுட்டு நம்ம green wire எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வரிசையா இந்த 14 வயர்லயும் நாட் போட்டுட்டே வரலாம் போட்டுட்டே வந்து இந்த லாஸ்ட்ல வந்தோனே இந்த சைடுல எவ்வளவு விட்டுக்குமோ அதையில மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம் நான் இதே மாதிரி 4 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைடு 4 லைன் போட்டுட்டு காமிக்கிறேன் அதுக்கு அப்புறமா டர்ன் பண்ணி இங்க எப்படி போடணும்னு காமிக்கிறேன் நான் red color wire வச்சு இந்த பக்கம் 4 லைன் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணனும் அப்படியே இப்படி டர்ன் பண்ணி இந்த பக்கம் 4 லைன் போட்டுக்கலாம் பேப்பேம் போல ஸ்டார்ட் பண்ணி டே போட்டுட்டே வரணும்
இப்போ இந்த ட்ரேல நான் பேஸ் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன் பேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயரா வரும் பேஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி சதுரமா ஸ்கொயரா வரும் நாலு இங்க வந்து டைமண்ட் மாதிரி வருது இங்க நடுவுல பெருசா ஆறு கார் வருது ना हाइट पाती ग्रीन वायर वच्चे पोड़ पोड़ इदु ट्रेन रिदाला नम्ब लेड़ नार पूट था नम्ब वंदे इदु पोड़ पोड़ अनला एंगर वेना नम्ब स्टार्ट पनला सोरुगर्द कागा कुंजमा वायर विटकला ना इप्पो सेकेंड लाइन लंदे स्टार्ट पन रहा இப்ப நான் ஒரு சைடு ஃபுல்லா போட்டுட்டு வந்துட்டேன் இப்ப கார்னர் எப்படி திருப்பறதுன்னு பார்க்கலாம் கார்னர் திருப்பறது நம்ம எல்லா நார்மல் நாட்லயும் போடுற மாதிரி தான் இந்த சைடு இருக்குலையா ஃபர்ஸ்ட் லைன் அதுல இருக்கிற வயர் எடுத்து போட்டோம்னா நமக்கு தன்னால கார்னர் திரும்பிடும் இந்த レッド கலர் வயர் நாலு நாட் இருக்குலையா இதுல ஃபர்ஸ்ட் நாட் வந்து レッド கலர் இத வச்சு ரன்னிங் வயர்ல வச்சு போட்டோம்னா நமக்கு இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும் முக்கோணம் மாதிரி இருக்கும் இப்படி வந்ததுனா நமக்கு ஹைட் தன்னால திரும்பிடும் அதே மாதிரி தான் எல்லா கார்னரோ நம்ம டர்ன் பண்ணோம் நான் இந்த ட்ரேல கிரீன் வயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லா சுத்தி போட்டுட்டு வந்துட்டேன் நமக்கு நாலு சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி கார்னர் திரும்பின இடம் முக்கோணம் மாதிரி இருக்கும் 2 3 4 நம்ம கூடைக்கெல்லாம் இருக்கும் இல்லையா கார்னர் திருப்பும்போது அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் நம்ம இது வந்து சொருகிறதுக்காக விட்ட வயர் இத ஃபர்ஸ்ட் உள்ள சொருகிடலாம் சொருகிட்டு लेड़ नाट एपी पड़े ना काम करीटल सुरकल இப்ப நான் அந்த வயரை உள்ள சொருகிட்டேன் இப்போ இதல லேடர் நாட் எப்படி போடணும்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட் இந்த நாட்ல மேல வயர் போகுது இல்லையா அத அப்படி மெதுவா கீழ லூஸ் பண்ணனும் இப்படி லூஸ் பண்ணவுனே இங்க வந்து இந்த மாதிரி வளைய மாதிரி வரும் அது என்ன பண்ணனும் மறுபடியும் மேல் பக்கமா லூஸ் பண்ணனும் இப்படி இங்க வளைய மேல் பக்கமா இருக்கும் இதுதான் ரன்னிங் வயர் நம்ம எப்பயுமே இந்த சைடு வச்சு தான் நம்ம நாட் போடுவோம் இப்பنده ஏணி படி முடிச்சு போடும்போது மட்டும் இப்படி திருப்பிக்கலாம் இந்த டைரக்ஷன்ல இருக்குலையா இப்படி திருப்பி வெச்சுக்கலாம் இப்போ இந்த வலைய நம்ம கிரியேட் பண்ணி வெச்சுக்கோலையா அதுல ரன்னிங் வயர் இப்படி விட்டுறணும் விட்டுட்டு இப்படி மேலே போற வயரை
ரன்னிங் வேரில் இப்படி விட்டு நாட்டை டைட் பண்ணுனா நம்மளுக்கு லேடர் நாட் ரெடி ஆகிடும். ரன்னிங் வேரை கீழ் பக்கமாக அப்படியே உள்ளே டைட் பண்ணணும். இதில் நம்ம வந்து லேடர் நாட் போடாமல் போடலாம், ஆனால் வந்து ஹைட் வந்து நம்ம சின்ன பவுலாக போடுறதால ஒரு நாட் வந்து மேலே இருக்கும், ஒரு நாட் கீழே இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இது மாதிரி லேடர் நாட் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நாட் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோன்னே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது போடுறோம். இப்போ என்ன பண்ணணும், உள் பக்கமாக ரன்னிங் ஒயரை இந்த நாட் போட்ட அடுத்த ஒயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். செகண்ட் லைன் இப்போ இதே மாதிரி எல்லா லைனும் நம்ம போட்டுகிட்டே வரலாம். ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே போட்டுகிட்டே வந்து இங்கே லேடர் நான் போட்டு முடிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 லைன் வந்து ஹைட் வரும், 9 லைன் ஹைட் வரும். நம்ம ஒரு நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி சுருக்கி விட போகிறோம். நான் உங்களுக்கு 9 லைனும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது வந்து மெஷர்மெண்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒயரிங் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோன்ற இதுக்காக தான் நான் போடுறேன். இது நார்மலாக எல்லா கூட போட தெரிஞ்சவங்களுக்கும் இது ஃபுல்லாகவே போட தெரியும். நான் ஹைட் வந்து ஒரே கலரில் தான் போட போகிறேன், அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் மறுபடியும் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். நான் இந்த ட்ரே போட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன் வந்திருக்கு ஹைட்டு. இப்போ இது எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இது ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரியும் சொருகலாம், அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் நாட்லேருந்து சொருகலாம், நம்ம இஷ்டம் எப்படி வேணால் சொருகலாம். இது ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி சொருகுனா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும், நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்லேருந்து 3வது நாட்டில் இப்போ நான் சொருக போகிறேன். இப்போ 3வது நாட்டில் எப்படி சுருகுனா ஒரு நாட் ஃபுல்லாக உள்ளே போயிடும். இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எல்லா ஒயரையும் முதல்ல 3வது நாட்டில் ஃபுல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும், ஒயரும் வந்து நம்ம சொருகும் போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இது வந்து மல்டிபர்பஸ் ட்ரேன்றதால நம்ம வேஸ்டாக ஆகிற ஒயர் ஃபுல்லாகவே நம்ம இதுக்குள்ளே சொருகிடலாம். இது கட் பண்ணாலும் சின்னதாக தான் இருக்கும், அது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ எவ்வளோ தூரம் போதோ அதே அளவு நீங்கள் சொருகி விட்டுருங்க ஒயர். நான் ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி இது வரைக்கும் சொருகியிருக்கேன், இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கேன். அந்த சொருகின ஒயர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஹைட்டு. நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக சொருகிட்டு காமிக்கிறேன்.